வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய நிறையவே வித்தியாசமான கலை அம்சம் நிறைந்த விக்கிரகங்களை பார்க்க போறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதை நீங்க பார்க்கும்போதே தெரியும் இதுல நம்ம இன்னைக்கு காட்ட போறது ஒன்னு ஒண்ணுமே டிஃப்ரெண்டான ஒரு விக்கிரகம் நம்ம அழகுக்காகவும் சரி அலங்காரத்துக்காகவும் சரி ஈவன் நம்ம வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வந்து இதை வந்து வச்சுக்க முடியும் அந்த மாதிரி அழகழகான விக்கிரகங்கள் வந்திருக்கு அதுல எனக்கு ரொம்பவே கவர்ந்த விக்கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் எல்லாருக்குமே தெரியும் அந்த அர்த்தநாரீஸ்வரர் டான்சிங் நடராஜர் போஸ்ல இருக்காரு அதுதான் இந்த விக்கிரகத்தோட ரொம்பவே சிறப்பான விஷயம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போது அவரை பத்தின ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு அப்புறமா பொருட்களுக்கு பாக்குறதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னாலே சிவனும் அம்பாளும் இணைந்த ஒரு உருவம் பாதி உடல் வந்து ஆண்லையும் பாதி உருவம் வந்து பெண்ணும் ஒருங்கே அணு இணைஞ்சு ஒரு உடம்பு அப்படிங்கிறது வந்து அர்த்தநாரீஸ்வரரோட உருவமா நம்ம பார்க்கிறோம் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஆன்மீக ரீதியாகவும் சொல்லலாம் அல்லது நம்மளுடைய வாழ்வியல் ரீதியாகவும் சொல்லலாம் ஒரு ஆண் ஆணும் பெண்ணும் இணைந்தது தான் இணைந்த இயக்கம் தான் இந்த உலக இயக்கமே சொல்றாங்க இதுல ஒருத்தர் வந்து இல்லை அப்படின்னாலும் அந்த அந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே கஷ்டப்படும் அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்ற சொல்ற தத்துவம் தான் இது அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் சொல்லும்போது இந்த தகவலும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுது அதாவது ஒரு சில வீட்டுல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அல்லது பிரிஞ்சே வாழுவாங்க ஆனா அவங்களுக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்கும் நம்மளுக்குள்ள இந்த பிரச்சனைகளே எல்லாம் நம்ம ஒன்னா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அது வந்து இந்த அர்த்தநாரீஸ்வரரை தான் சொல்றாங்க ஏன்னா அர்த்தநாரீஸ்வரரை வந்து திங்கக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த மூணு நாள்லயும் ரெகுலரா அர்த்தநாரீஸ்வரரோட மந்திரம் சொல்லி வீட்டுல விளக்கேத்தி வழிபட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடுமா அவங்க நல்லா ஒற்றுமையா அன்னோன்யமா வாழுவாங்க அப்படின்றதும் இருக்கு இன்னொன்னு நம்ம எதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அதோட பவரும் நம்மளுக்கு வரும் சோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓ நம்ம இப்படிதான் வாழணும் நம்மளும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்படி சிவபெருமானே அம்பாளுக்கு இடபாகத்தை கொடுத்துருக்காரோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆணுக்கும் தோணும் அத மாதிரி நமக்கு கொடுத்த இடத்தை நம்ம ரொம்பவே பொறுப்பா பாத்துக்கணும் நம்மளும் நம்மளுடைய பொறுப்பு உணர்ந்து நம்மளுடைய வலிமையை உணர்ந்து நம்ம வாழணும் அப்படின்றது ஒரு பெண்ணுக்குமே புரியும் அதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரோட நம்ம பாக்குறது அடிக்கடி அந்த உருவத்தை பாக்குறதுக்கான அர்த்தமே வாங்க இப்போ நாம நம்ம கடைக்கு வந்திருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் டான்சிங் போஸ்ல எவ்வளவு அழகா இருக்காருன்றதையும் பார்க்கலாம் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது தான் அர்த்தநாரீஸ்வரர் ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து அர்த்தநாரீஸ்வரரே பார்க்கலாம் ரொம்பவே வந்து என்னைய கவர்ந்தெழுத்த விஷயம் அப்படின்னா இந்த அர்த்தநாரீஸ்வரர் டான்சிங் போஸ்ல இருக்கிறது ஏன்னா நிறைய டான்சர்ஸ் கூட இந்த மாதிரி வந்து அர்த்தநாரீஸ்வரரா போட்டு ஆடும்போது அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா அதை நம்ம விக்கிரகமா பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே அழகா இருக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் அவங்க அப்பாவு மாதிரி அவரும் அழகா ஆடிட்டு இருக்காரு நடராஜர் போஸ்ல அவ்வளோ அழகா விநாயகர் நாலு கையோட நம்மளுக்கு காட்சி தர்றாரு இதுவுமே வந்து இப்போ வந்து நம்மளுக்கு உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 இன்ச்சுக்குள்ள உயரம் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரரும் சரி விநாயகரும் சரி இதுவுமே வந்து ரொம்ப அழகா டெக்கரேட்டிவா வைக்கணும் அப்படின்றவங்க ஆசையா வாங்குறாங்க கிஃப்ட்டுக்கு ஏன்னா விநாயகர் கலெக்ஷன் கலெக்ட் பண்றதுன்றதே ஒரு பெரிய கலை அதுல நிறைய பேர் இருக்கிறதுனால ரொம்ப ஆர்வமா இந்த மாதிரி விநாயகர் கேட்குறாங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறதும் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு விநாயகர் பாத்தீங்கன்னா வீணை மாதிரி அதாவது சித்தார் வீணை அந்த மாதிரி சொல்லலாம் அவர் அதை அழகா மீட்டிட்டு இருக்கக்கூடிய விநாயகர் அதையே உடம்பாவும் இதுக்கு இவருக்கு வந்து கொண்டிருக்காங்க ரொம்பவே அழகா வித்தியாசமா இருக்கக்கூடிய விநாயகர் அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் மாதிரி புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய விநாயகர் அவரை தான் நம்ம இப்ப பாக்குறோம் இன்னைக்கு பாக்குற எல்லாமே ஒவ்வொரு விக்கிரகமே பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் அதுல இனிமே டிஃப்ரெண்டான ஒரு ஒரு குங்கும சிம்மிள் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கும சிம்மிள் எனக்கு ஆன்டிக்ல வேணும் நார்மலாவே வேண்டாம் எனக்கு வேற மாதிரி கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கடைக்கு கேட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த கலெக்ஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அழகாக நம்ம இதுக்குள்ளே குங்குமச்சிமிழ் போட்டுக்கலாம்
நம்ம வெளியில எங்கனா எடுத்துட்டு போறோம்னா ஜஸ்ட் இதுல ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு குச்சி மாதிரி எதுனா போட்டா கூட இது லாக் ஆயிடும் ஆனா எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே பாத்தீங்கன்னா குங்குமச்சிமல் வந்து ஈஸியா திறக்கிற மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க அந்த பேட்டர்ன்லயே கொடுத்திருக்காங்க பழைய மாடல்ல இது வந்து வந்திருக்கு ரொம்ப ஆன்டிக் மாடல் ராஜா காலத்துல அவங்க எல்லாம் யூஸ் பண்ண மாதிரியான ஒரு மாடல் இது ரொம்பவே கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு மொத்தமே 6ஓ 7ஓ தான் வந்தது ஏன்னா இதெல்லாம்மே நமக்கு சாம்பிள் परपஸ்க்காக தான் முதல்ல கொடுத்திருக்காங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படினா ரொம்பவே அழகா வித்தியாசமா வந்திருக்க கூடிய விநாயகர் விளக்கு பாவை விளக்கு தான் நம்ம பாத்துறோம் பாத்தீங்கனா விநாயகர் விளக்கு அதுக்குமே பின்னாடி அழகா கைப்பிடி கொடுத்திருக்காங்க சோ நம்ம இந்த விளக்கு வந்து ஏத்திட்டு கூட நம்ம எடுத்துட்டும் போகலாம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இது வந்து வெங்கல விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபினிஷ்ல கொண்டிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பழைய காலத்து விளக்கு அப்படிங்கற மாதிரியான ஒரு லுக் அதே மாதிரி ஃபினிஷிங்கும் பாத்தீங்கன்னா ஏனா அந்த பீடம் எல்லாம் எந்த வர்க்கும் இல்லாம வளவளன்னு அழகா கொடுத்திருக்காங்க விளக்குமே ரொம்ப சின்ன விளக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப குட்டி விளக்கலாம் கிடையாது இந்த விநாயகருக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ அழகா கொடுத்திருக்காங்க சிவா ஃபேமிலி அதுவுமே இப்ப வந்திருக்கு இதுல இன்னும் நிறைய சைசஸ் இருக்கு பட் இப்ப புதுசா வந்திருக்கிறதுனால சிவன் ஃபேமிலியும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம வந்து சிவனை வழிபடுறவங்க கல்யாண வீட்டுக்கு நிறைய பேர் இப்படி வாங்குறாங்க சிவா ஃபேமிலி வந்து கிஃப்ட் கொடுக்கறது நல்லது அப்படினு சொல்லி ஆன்டிக் விளக்கு மாடல்ல இப்ப இந்த விளக்கு வந்திருக்கு அழகா வந்து லீஃப்ல பெரிசா வச்சு புதுசா இப்ப அனுப்பி இருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த விளக்கு வந்து ஃபினிஷிங்கும் சரி வர்க்கும் சரி அவ்வளவு நேர்த்தியா இந்த விளக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க நீங்க இதோட விலை வந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பொருளுக்கான விலையுமே இருக்கு நாம இன்னைக்கு பார்த்த இந்த விக்கிரகங்கள் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிக் குங்குமச்சிமல்லாம் வந்து ரொம்பவே அழகான கலெக்ஷன் அது மாதிரி விநாயகர் விநாயகர் விளக்க கையில பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி விளக்க கடைக்கு வரல அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் நீங்க பார்த்தது எல்லாமே டிஃபரெண்டான ஒண்ணு அதை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதோட விலை விவரமும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்கயுமே கேட்க வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே ஒவ்வொரு பொருளுக்கான லிங்க்கும் தனித்தனியாவே கொடுத்துருக்கோம் உங்களோட வசதிக்காக ஈஸியா நீங்க அதை கிளிக் பண்ணி அதோட விலை என்ன ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லா டீடைலையும் அந்த ஒரு கிளிக்ல நீங்க பார்த்துக்க முடியும் மீண்டும் இத மாதிரி புதுமையான பொருட்களோட உங்களை விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்